அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இறை வசனம் சொல்லுகின்றது, வ இன் குந்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அபுதினா ஃபதுவி சூரத்தி மிம் மிஸ்லிஹி வதுஊ ஷுஹதாஅக்கும் மின் துனில்லாஹி இன் குந்தும் ஸாதிகீன். நமது அடியாருக்கு நாம் அருளியதில் நீங்கள் சந்தேகமுடையவர்களாக இருந்தால், அதில் உண்மையானவர்களாக இருந்தால், அல்லாஹுவை தவிர்த்து உங்களுடைய உதவியாளர்கள் அனைவரையுமே அழைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற ஒரு அத்தியாயத்தை உங்களால் கொண்டு வர இயலாது என்று ரப்புல் ஆலமீன் சவால் விடுகின்றான். இந்த திருக்குர்ஆன் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேதம் என்று, அண்ட சராசரங்களையும் அகில உலகங்களையும் படைத்த ஒரு இறைவனால் இறக்கி அருளப்பட்டது என்று முஸ்லிம்கள் சொல்லுகின்றார்கள். இல்ல, அப்படி இல்லை, ஒரு சாதாரண மனுஷன் எழுதின ஒன்றுதான் என்று சொன்னால் இஸ்லாத்தையே தரைமட்டமாக ஆக்கிவிடலாம். முஹம்மது நபி இறை தூதர் என்று முஸ்லிம்கள் நம்புகின்றார்கள். முஹம்மது நபி இறை தூதரே கிடையாது, உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண மனுஷன் என்று நிரூபித்து விட்டால் இஸ்லாமே செய்யும், இஸ்லாத்துடைய அந்த பேஸே தரைமட்டமாக ஆகி போயிடும். அந்த வேலையை இவர்களால் செய்ய முடிகின்றதா? இந்த சவாலை எதிர்கொள்ள முடிகின்றதா? திருக்குர்ஆனுடைய அந்த ஒவ்வொரு விஷயமாக எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு பாமர மனிதராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த திருக்குர்ஆனை உலக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் உயர்ந்த இலக்கிய தரத்திலே இந்த திருக்குர்ஆனை எடுத்து உலகத்துக்கு சொன்னார்கள். அன்றைய காலகட்டத்தில் இருந்த கொஞ்ச நஞ்சம் அரபு நல்ல புலமை பெற்ற அறிஞர்களை பார்த்து வியக்கக்கூடிய வகையில் இவ்வளவு ஒரு உயர்ந்த இலக்கிய தரத்தில் இருக்குது என்று அவர்களே ஆச்சரியப்பட்டு, இது முகமதே சொன்னது கிடையாது, முகமதுக்கு ஒரு ஆள் வந்து சொல்லி தராரு, இந்த குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க, இது வந்து முகமது நபியுடைய வார்த்தை மாதிரி தெரியல, ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இவரால் இப்படி சொல்ல முடியும் என்ற குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். ஆனால் அப்படி யார் வந்து சொல்லி தருவதாக சொன்னார்களோ அவரு அரபி மொழி தெரியாதவராக இருக்கிறார். இதை அல்லாஹ் குர்ஆன்ல நினைச்சான் சொல்லி காட்டி, இது குர்ஆனோ உயர்ந்த அரபுல இருக்குது, யாரு சொல்லிக் கொடுப்பதாக சொல்லுகின்றீர்களோ அவர் அந்நிய நாட்டவராக இருக்கிறார் என்று பதில் சொல்லக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த திருக்குறளில சொல்லக்கூடிய விஞ்ஞான கருத்துக்களை எடுத்துக்கொண்டால், ஒரு ஒரு புஸ்தகத்தில் வரக்கூடிய ஒரு கருத்து, அது இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு அது விஞ்ஞானம் வந்து கண்டுபிடிச்சு அதை மாத்தி விட்டுரும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், சிம் கார்டுக்கு வந்து உங்களுடைய ஆதார் எண்ணை இணைங்க என்று சொன்னோம்னா நம்ம கொண்டு போய் நம்ம கட்ட விரலை வச்சு ஆகணும் கண்டிப்பா, அப்பதான் அது இணையும். அப்போ ஒரு மனிதனுடைய அடையாளங்களிலே, முக்கிய அடையாளங்களிலே ஒன்றாக நம்முடைய கட்டை விரல் தான் இருக்கின்றது. மனிதன் இறந்து விட்ட பின்னால் அவனை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுகின்ற சங்கதியை இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில், அவனுடைய விரல் நுனிகளையும் நாம் செம்மையாக்குவோம். இதை ஏன் இறைவன் சொல்லணும்? மனுஷனை நான் மீண்டும் படைக்கக்கூடிய நேரத்தில் அவன் முகத்தை சரியாக்குவேன், அவனுடைய உருவத்தை சரியாக்குவேன், அவன் கண்ணை அதே மாதிரி கொண்டு, இதெல்லாம் சொல்லலாம்ல. ஏன் விரல் நுனிகளை நான் செவ்வையாக்குவேன் என்று திருக்குர்ஆன் பேசுகின்றது? விரல் நுனி தான் ஒரு மனிதனை இன்னார் இன்னார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய தரத்தில், இன்னைக்கு விரல் நுனி கைரேகை இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? கையெழுத்து கூட நீங்க போற கையெழுத்தை நான் போட்டுருவோம் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தேன்னு சொன்னா, அப்ப கையெழுத்து மத்த விஷயங்கள் எல்லாம் மாற்றத்துக்கு உள்ளானது. கைரேகை மட்டும் நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் கூட அந்த கைரேகை அழிகிறது கிடையாது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நுண்ணோக்கியால் பார்த்தா தான் இந்த கைரேக மேட்டரே தெரியும். என்னைக்கு வந்து நுண்ணோக்கி கண்டுபிடிச்சு அதை பெரிய ஜூம் பண்ணி பார்க்கும் போதும் இந்த ரேகை வேற அந்த ரேகை வேறங்கிறதுலாம் இப்ப சமீபத்துல தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது நபி என்ன சொல்றாங்க, இந்த விஷயங்களை எடுத்து சொல்லுகின்றார் என்று சொன்னால், இது இவருடைய வார்த்தையா, இது இறைவனுடைய வார்த்தையா? இதையெல்லாம் என்ன செய்த இந்த குர்ஆனுடைய தரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு விளங்குகின்றது. அதே மாதிரி வரலாறை பத்தி நிறைய புஸ்தகங்கள் பேசும், அந்த வரலாறு சொல்லக்கூடிய சங்கதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய தவறான கருத்துக்கள் அதில் இருக்கும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு பிள்ளையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பேரையும் சேர்த்து சொல்றான், எஹியா என்ற பெயரை கொண்ட ஒரு பிள்ளையை நான் உனக்கு தரேன், இந்த பெயரை இதுக்கு முன்னாடி யாருமே சூட்டினது கிடையாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அப்ப இதுக்கு முன்னாடி யாராவது சூட்டியிருந்தாங்கன்னு சொன்னா வரலாற்று பிழையா ஆயிருமா இல்லையா? எஹியா என்ற பெயரை முத முதல்ல உலகத்திலேயே நான் தான் உனக்கு என்ன செய்யறேன், இந்த பிள்ளைக்கு வைக்கிறேன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்பட்ட வசனம் இன்னைக்கு குர்ஆன்ல இருக்குது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி அப்படி யாராவது எஹியான்ற ஒரு ஆள் உலகத்துல எங்கெந்தாவது ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னா
குரானே என்ன செஞ்சிருக்கோம், தலைமட்டமா இருக்குமா இல்லையா? அப்ப இந்த வரலாற்று பதிவுகள் சம்பவங்களாம் எடுத்து பார்த்தா அதுலயும் உதாரணத்துக்கு ஒண்ணுன்னு சொல்றோம், நிறைய இது மாதிரி நூத்து கணக்கில் இருக்கு, வரலாற்று ரீதியாகவும் பிழைகள் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில ஒரு சங்கத்திருன்னா கையை வெட்டணும் என்று சொன்னால் 10 வருஷம் கழிச்சு அதான், 100 வருஷம் கழிச்சு அதெல்லாம், 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தான் திருடுனா கையை வெட்டு. விபச்சாரம் பண்றானா கல்லால இருந்து கொள்ளு. அன்னைக்கு சொல்லப்பட்ட சட்டம் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலாம், பாதிக்கப்பட்டவன் எல்லாம் பேசக்கூடிய செய்தியை நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்ப காலாகாலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில சட்டங்கள் இருக்கக்கூடிய காட்சியை நாம பாக்குறோம். இப்படி எந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, விஞ்ஞான ரீதியாக இலக்கிய ரீதியாக முரண்பாடு ஏதாவது இருக்குது அப்படி ஏதாவது வச்சு, ஒரு புஸ்தகம் இவ்வளவு பெரிய 6666 வசனங்களை கொண்ட குரானில இந்த ஒரு வசனம் இந்த வசனத்துக்கு முரணாயிருச்சு, நீங்க ஒரு 10 பக்கம் எழுதுங்களேன், நீங்க எழுதுனதுலயே ஒரு முரண்பாடு அந்த 10 பக்கத்துக்குள்ளே இருக்கும். ஆனா திருக்குறான் இவ்வளவு பெரிய பக்கம் பக்கமாக இருக்குதே, இந்த வசனங்கள்ல இந்த குரான் வசனம் இந்த வசனத்துக்கு முரண்பட்டுருச்சு என்று எடுத்து காட்ட முடியுமா? இந்த சவாலை திருக்குறான் உலகத்துக்கு வைக்க ஒரு முரண்பாடு கூட நீங்க காண முடியாது. ஏன், இது எல்லாத்தையும் அறிந்த அல்லாவிடம் இருந்து வந்துள்ளது என்று குரான் சவால் விடுது. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு முரண்பாடை எடுத்து தூக்கி போட்டு, ஒரு விஞ்ஞான முரண்பாடை எடுத்து தூக்கி போட்டு, இது காலத்துக்கு பொருந்தல் என்ற ஒரு சங்கதி எடுத்து போட்டு, ஒரு வரலாற்று பிழை எடுத்து போட்டு, இந்த குரான் இது மனிதனுடைய வார்த்தை என்று நிரூபிச்சுக்கணுமா இல்லையா? அதை செய்ய முடிஞ்சா? முடியல. அப்ப இந்த சவால் 2வது அத்தியாயத்துடைய 23வது வசனத்துல ரப்புல் ஆலமீன் எந்த சவாலை வைத்தானோ அந்த சவால் 1400 ஆண்டுகளாக முறியடிக்கப்படாமல் இருக்கின்றது. இறைவன் எந்த அந்த சவாலை வைத்தானோ அதை வைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து இந்த உலகத்துக்கு இணையதளத்தில் அறிவிச்சிருக்கிறோம். onlinepj.com தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த சவாலை எடுத்து வைத்து, இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கம் இது இறைவனால் அருளப்பட்ட மார்க்கம், இதுக்கு எதிராக எந்த ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக நாங்க வாதம் செய்வதற்கு தயார், எது சரியானது என்ற உண்மை நிலைநாட்ட வாருங்கள் என்று நம்ம சவால் விடுத்திருக்கோம். இந்த சவாலை ஏற்று இன்று வரைக்கும் ஏன் யாரும் வரல, அப்படி வந்தவங்க எல்லாம் தலைதெறிச்சு தோற்று ஓடக்கூடிய காட்சி நாம் ஏன் பார்க்கின்றோம் என்று சொன்னால், இது இறைவனுடைய வேதம் என்கின்ற விஷயம் தெல்ல தெளிவாக ஆகின்றது என்பதை விளங்கிக் கொண்டு இந்த திருக்குறானை உலக மக்கள் மத்தியில வேகமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதுவான அனில் ஹந்திரில்.